வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து ஒரு பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட்டு. ஒரு நண்பர் யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த மாதிரி லங்கில் ஃப்யூ இருக்குன்னு வீடியோ பார்த்தேங்க. என்னுடைய மனைவிக்கு 26 வயசாகுது, அவங்களுக்கு வந்து லங்கில் வந்து ஃப்யூ இருக்குது, இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்குது, விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தார். சரி, இந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம சொல்ல போகிற விளக்கம் வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துமே அப்படிங்கிறதுக்காக தான். அவங்களோட பேர், அவங்க எங்கே டெஸ்ட் எடுத்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலோடைய நேமு, ரெஃபரன்ஸ் பண்ண டாக்டரோடைய நேமு, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஏன்னா அது நமக்கு தேவையில்லை, மற்றபடி இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நமக்கு தேவை. சரிங்களா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லும்போது ஓரளவுக்கு வந்து புரியும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து டிவிஷன் ஆஃப் லேபரேட்டரி மெடிசன்ஸ், அதில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ப்ளூரல் ஃப்ளூட் ஃபார் சைட்டாலஜி எடுத்துக்கிறாங்க, ஃப்ளூட் எடுத்துக்கிறாங்க. ரிசீவ்டு 5 ml ஆஃப் ரெட்டிஸ் கலர்டு ஃப்ளூடு, சேவப்பு கலரில் அந்த ஃப்ளூடு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து எந்த விதமான செல்ஸும், அதாவது வேறு வகையான ஏதாவது கொடுமையான செல்ஸ் எதுவுமே இதில் இல்லை அப்படின்னு போட்டுக்கிறாங்க. சரிங்களா, நிறைய வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து இதில் இருக்குது, லிம்போசைட் நியூட்ரோபிளட்ஸ் இந்த பேக்ரவுண்ட் மெனி ரெட் பிளட் செல்ஸ் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு போட்டு, வேறு எந்த விதமான ஆபத்தான விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. நெகட்டிவ் ஃபார் மேலிக்னான்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேன்சர் செல் வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுத்ததில் வந்து டெஸ்ட் நேம் வந்து பயோ கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த இதில் வந்து குளுக்கோஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருக்குறாங்க. ஸோ 84.39 வந்து இருக்குது. சரிங்களா, அதுக்கடுத்து ஹியூமன் செல் கவுண்ட் ஃபார் ஃப்ளூட், ஃப்ளூடில் வந்து எவ்வளோ டோட்டல் கவுண்ட்டு, 120 செல்ஸ் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பலம்பஸ் அண்ட் லிம்போசைட்ஸ்ங்கிறது 0.02-98% வந்து இருக்குது. ப்ளீஸ் கோஆர்டினேட் வித் கிளினிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்னா, கொஞ்சம் அவங்களுடைய கிளினிக்கல் கண்டிஷன்ஸையும் வந்து இந்த ரிப்போர்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி இணைச்சி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்தவொடனே அப்படியே முடிவெடுத்துடாமல் கிளினிக்கோடைய குவாலிட்டிஸும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் டிபி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி டிபி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணும்போது அதில் டிபி வந்து இல்லை. சரிங்களா, கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், அதில் வந்து ஏடிஏ லெவல்ஸ் ஆர் ரைஸ் இன் டியூபர் கோலிஷியஸ் இன்ஃபெக்ஷன் மோனோக்ளோஸ், ப்ளீஸ் கோலட் வித் கிளினிக்கல் கண்டிஷன்ஸ். ஸோ டியூபர் கோலிஷியஸும் வந்து பெரிய லெவலில் இல்லை, ஃப்யூவில் அவ்வளோ தூரத்துக்கு இல்லைங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா, ஏன்னா நார்மல் பொசிஷனு <30 UL இருக்குது அப்படின்னு போட்டுக்கிறான். சரிங்களா, ஸோ அதனால் இங்கே 13 தான் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், ஃப்ளூட்னாலே லங்கில் ஃப்ளூட்னாலே இருக்கும். அப்போது லங்கில் ஃப்ளூட் வந்திருக்கும்போது எப்படிலாம் வந்திருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏதாவது ஒரு உடம்புல பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா, எங்கேயாவது லங்ஸ் ஏரியாவில் அடிபட்டிருந்தாலோ, அவங்க கீழே விழுந்திருந்தாலோ, இல்லை புகை பிடிக்கக்கூடம் கூட வாழ்ந்தாலோ, இல்லை புகையக்கூடிய இடத்துல வாழ்ந்தாலோ, டிபி நோயால் இருக்கக்கூடிய இடத்துல வந்து வாழ்ந்திருந்தாலோ, சரியான முறையில் சத்தான உணவுகள் சாப்பிடாமல் நுரையில் ஆரோக்கியத்தன்மை இல்லாமல் இருந்தாலோ, இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம், உங்களுக்கு இந்த லங்ஸில் வந்து ஃப்ளூடு வரும்னு சொல்லலாம். அது போக வந்து லிவரில் பிரச்சனை இருந்தாலோ, ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தாலோ, கிட்னியில் பிரச்சனை இருந்தாலோ, இப்படிலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணோம், அந்த ஃப்ளூடு வந்து வரும். இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்த்து ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கல்ல, அதில் மல்டிஸ்லைஸ் சிடி ஸ்கேன் ஆஃப் தொராக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறாங்கல்ல, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அவங்க வந்து சிடி வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் எவிடன்ஸ் ஆஃப் ஹெட்ரோஜனஸ்லி என்கேன்சிங் லார்ஜ் சைஸ் டு மாஸ் ஆர்டிலேஷன் வித் த ஏரியாஸ் ஆஃப் நியூரோசிஸ் இன் லெஃப்ட் அப்பர் லோப், ரைட் லோயர் லோப் கம்ப்ரஷன் அண்ட் டிஸ்பிளேசிங் த மீடியேட்டம் மினிமல் ரைட் ஃப்ளூரல் எஃபிஷியன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்ததில் வந்து ரைட்டில் வந்து ஃப்ளூரல் எஃபிஷியன்ஸ் வந்து இருக்குது, அதாவது வலது போகிற நுரையீரலில் ஃப்ளூரல் எஃபிஷியன்ஸ் வந்து இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் லங் ஃபீல்ட் ஷோஸ் ஃப்ளூரல் பேஸ்டு நோட்லர் லெசன், உள்ளுக்குள்ளே எல்லாம் உள்ளே வந்திருக்குது. அண்ட் ஸ்க்ரீனிங் அப்பர் அப்டமன் ஷோஸ் ஹைப்போ பிளாஸ்டிக் ரைட் கிட்னி, அண்ட் ஸ்க்ரீனிங் அப்பர் அப்டமன் ஷோஸ் ஹைப்போ பிளாஸ்டிக் ரைட் கிட்னி, இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணும், ஹைப்போ பிளாஸ்டிக் ரைட் கிட்னி வித் காம்பன்சேட்ரி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லெஃப்ட் கிட்னிஸ். அதாவது ஹைப்போ பிளாஸ்டிக் ரைட் கிட்னா என்ன அர்த்தம்னா, அந்த வலதுபுற கிட்னி வந்து
சுருங்கி இருக்குது, அதாவது அதுக்குரிய நெப்ரான்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த நெப்ரான்ஸோட வளர்ச்சியெலாம் இல்லாமல் சுருங்கி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கிட்னியுடைய சுருக்கத்தை தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஹைப்போ பிளாஸ்டிக் டைட் கிட்னின்னு போடுவாங்க. இப்போ பிளாஸ்டிக் மாதிரி அப்படியே வந்து சில நேரத்தில் அடுக்கடுக்காமலாம் இருக்கும், சரிங்களா, சுருங்கிடும் சில நேரத்தில், அப்படியே கிட்னி வந்து சுருங்கிடும், அந்த மாதிரி சுருங்கி இருக்குது. வித் காம்பன்சேட்ரி என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் லெஃப்ட் கிட்னி, லெஃப்ட் கிட்னியோட ஹைப்போ ரைட் கிட்னி வந்து சுருங்கி இருக்குது, இது வந்து பெருசாக இருக்குது, சரிங்களா. இம்ப்ரெஷன் போகும்போது ஒன் கேஸ் ஆஃப் ஸ்பைண்டல் செல் டியூமர் நவ் சோர்ஸ் சிடி ஜஸ்ட் டேகன் சோர்ஸ் என்கனி சாலிடு மாசேஷன் இன் லெஃப்ட் அப்பர் லோப் ரைட் லோப் லோப் வித் ப்ளூரல் பேசல் நூடுல்ஸ் ஃபார் மெட்டாஸ்டிக்ஸ் டு பி கன்சிடர்ட். இப்போது நீங்கள் இந்த ரைட் லோவர் லோபில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள், அதே நேரத்தில் சிடி ஸ்கேனில் கொஞ்சம் நீங்கள் டியூமர்லாம் வர மாதிரி இருக்குதான்னு செக் பண்ணிக்கிங்க. அதுபோக வந்து கிளினிக்கல் கண்டிஷன்ஸு கோரிலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த கிட்னியோடதை வந்து பார்க்கணும். அந்த கிட்னி கண்டிஷன்ஸ்னால சில நேரத்தில் என்ன வரும் உங்களுக்கு, இது மாதிரி நுரையீரலில் ஃப்ளூய்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும். காரணம் என்னென்னா, ரத்தத்தை சுத்தப்படுத்தும் போது உங்களுக்கு நுரையீரல் தான் ரத்தத்தை சுத்தப்படுத்தும், சுத்தப்படுத்தி அது உடம்புல ரத்தம் ஓடி லிவர் பக்கமும் கிட்னி பக்கமும் போயிட்டு அங்கே ஒரு சர்க்குலேஷன் அனுப்பிச்சு கழிவுகளை நீக்கிட்டு மறுபடியும் ரத்தம் வந்து மேலே வரும். அப்போ கிட்னியோட ஃபங்க்ஷனாலிட்டி சரியில்லை அப்படிங்கும்போது அங்கே சுத்தமான ரத்தம் ஓடாமல் மறுபடியும் மறுபடியும் கழிவுகள் சேர்ந்த ரத்தங்கள் வந்து வர தொடங்கும். கிட்னியில் ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நுரையீரலையும் வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு உடல் இயக்க தத்துவ கூறுகள் வந்து இருக்கு. ஸோ அந்த காரணத்தை வச்சு போகும்போது இந்த கிட்னி ஹைப்போப்ளேசியா அப்படிங்கிறதுமே, அப்புறம் இங்கே பார்க்குறீங்கல்ல என்ன பார்த்துருக்கீங்க, ஹைப்போ பிளாஸ்டிக் ரைட் கிட்னி, அந்த ஹைப்போ பிளாஸ்டிக்குமே அதுக்கப்புறம் ஹைப்போ பிளாஸ்டியா அப்படிங்கிறதுமே ரெண்டு ஒன்று தான், ஒரு கிட்னி சுருங்கி ஒரு கிட்னி வந்து பெருசாக இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி இருக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியத்தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்காது. இந்த ஆரோக்கிய குறைபாடு தான் என்ன பண்ணுது, ரைட் லங்கில் வந்து ஃப்ளூட் கலெக்ஷன்ஸை அதிகமாக கொடுத்துருக்குது. நார்மலாக வந்து இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிட்னி வந்து மாறிச்சுன்னா இப்படிலாம் மாறும். ஸோ இது வந்து மல்டிசிஸ்டிக் டயபெட்டிக் கிட்னிஸ் இது வந்து இப்படி இருக்குது, அது வந்து ஹைப்போ பிளாஸ்டிக் கிட்னி அப்படிங்கும்போது அது சுருங்கிடும். அதுதான் இங்கே உங்களுக்கு வந்து நான் எடுத்து காமிச்சிருப்பேன், எப்படிலாம் கிட்னி வந்து அப்நார்மல் ஆகும்போது இருக்குது, எந்த மாதிரிலாம் இருக்குன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிசீஸ் இருக்கக்கூடிய இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்ன, ஃபஸ்ட்டு கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி வந்துச்சு. சில நேரத்து சில பேருக்கு வந்து குழந்தையிலேயே அந்த கிட்னி என்ன ஆகும்னா சரியான முறையில் வளர்ச்சி நிலை இல்லாமே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பிறக்கும் போதே, சில பேர்த்துக்கு வளர்ந்ததுக்கப்புறமா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் வாழ்க்கை முறையில் மாறுதலில் உடல் கூறுகள் ஏற்படக்கூடிய மாற்றத்தில் என்னென்னா அதனுடைய நெப்ரான்ஸ் அது வந்து சரியான முறை இல்லாமல் அப்படியே எல்லாமே சுருங்க ஆரம்பிச்சிடும், அப்படியே சுருங்கி சிறுசாக ஆரம்பிச்சிடும், சரிங்களா. அப்போ அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ இந்த காரணத்தை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த லங்ஸ் காரணமும் சேர்ந்து சரியாகும். அப்போ கிட்னி தான் முதல் சரி பண்ணணுமா, லங்ஸை சரி பண்ணவே கூடாதுன்னா இப்போ லங்ஸில் ஒரு பாதிப்பு வந்துருச்சு. அப்போது லங்ஸில் ஒரு பாதிப்பு வந்துட்ட காரணத்தினால என்ன பண்ணோம்னா முதல் நுரையீரலுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு மருந்து உணவு இது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு அது சைடு பேஸில் வந்து கிட்னி வந்து இது பண்ணும். கொஞ்சம் அவங்க மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்படுவாங்க, இப்போ நுரையீரல் இந்த மாதிரி லிக்யூடு ஃபுல்லாக இருக்கிறதுனால மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படும் போது எடுத்த உடனேவும் இதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அந்த நுரையீரலுக்கு தேவையான விஷயத்தை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து மருந்து கொடுத்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கிட்னிக்கானத பார்க்கறதுக்கு பார்க்கணும். அப்படி இல்லாமல் எடுத்த உடனேவும் நுரையீரலுக்கு மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது சில நேரத்தில் வந்து இடைஞ்சல் வந்து ஏற்படுத்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நுரையீரலுக்கு தேவையான சக்தியும் கொடுத்து அதே நேரத்தில் அந்த கிட்னியுடைய தன்மையும் பலமாகறதுக்கான வேலையை டுவல் பர்பஸ் செஞ்சு அப்போ நுரையீரலில் வந்து ஓரளவுக்கு அந்த கழிவுகள்லாம் வெளியெல்லாம் வந்ததுக்கப்புறமா இந்த கிட்னி சுருக்கத்திற்கான அந்த விஷயத்தை என்ன பண்ணணுமோ அதை பார்த்து அந்த கிட்னியை திரும்ப புத்துயிர் பெற வைக்கிறதுக்கோ அல்லது அதுக்கு மேலே பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கோ அந்த நிலையில் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்லாம் போகிறதுக்கோ வழியை செஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனைங்கிறது ஓரளவுக்கு தீரத் தொடங்கும். அப்படி இல்லாமல் டைரெக்டாக வெறும் நுரையீரலை மட்டுமே பார்க்கும்போது இந்த டிஃபெக்ட் இந்த கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனை
இந்த இன்ஃபெக்ஷன் போகாத வரைக்கும் திரும்ப 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 ஃப்ளூய்டு கலெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஃப்ளூய்டு கலெக்ட் ஆகி அப்படின்னு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்கள் உள்ள இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி பலவிதமான இடைஞ்சல்களையும் நோய்த்தன்மையும் நோய்க்காரணையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாயிடும். ஸோ என்ன பண்ணோம், நுரையீரலுக்கு தேவையான மருந்து மற்றும் உணவு இதையும் கொடுத்துக்கிட்டு அதே நேரத்தில் கிட்னிக்கு தேவையான மருந்து மற்றும் உணவு இது ரெண்டையுமே கொடுக்க வந்து செய்யணும். இது ரெண்டையும் கொடுத்தா கண்டிப்பாக எப்படி இருக்கும், உடம்பு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வந்து வந்துடும். இது ஒரு நாள் ரெண்டு நாளில் டக்குன்னு நடந்துருமா, சீக்கிரமாக இது வந்துடுமா அப்படின்னு கேட்டால், எப்பயுமே இந்த மாதிரி கெட்டியான உறுப்புகள் ஆர்கன்னு சொல்லி கெட்டியான உறுப்புன்னு சொல்லுவோம். எதை கிட்னி ஹார்ட்டு லங்ஸ்லாம் வந்து கெட்டியான உறுப்புன்னு சொல்லுவோம். அந்த கெட்டியான உறுப்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒரு நாள் ரெண்டு நாளில் வராது, அது பல மாதங்களாக சில நேரத்தில் பல வருடங்களாக உள்ளுக்குள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும், அது வெளியவே தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரியாமல் வெளிப்படுறதுனால அதுக்கு தகுந்த சத்தம் வந்து கொடுத்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், டைம் எடுத்து தான் சரியாகும். நார்மலாக நுரையீரல் ஒரு பிரச்சனை, சிம்பிளாக ஒரு டிபி வந்துருச்சு, ஏதாவது சளிகளே அதிகமாக வந்துருச்சு, அந்த மாதிரி ஏதாவது இல்லை நிமோனியா வந்துருச்சு, அந்த மாதிரி இருந்ததுன்னா மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஒரு 6 மாதம் அப்படின்னு கொண்டு வந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு ரெடி ஆகும். அது ஒரு டிபிக்கே ஒன்றுனா 6 மாதத்தில் ஒரு வருஷம் வரைக்கும்லாம் மெடிசன்ஸ் வந்து கொடுப்பாங்க டாக்டர்ஸ், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் வந்து வரும். அதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க உணவு சாப்பிடுங்க, தேவையான மருத்துவ ஃபீல் இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு டெடிக்கேஷனாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் சரி பண்ணணும்னு நினச்சா அது வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்போ இதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து வரலாம். அது தேவைப்பட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த உடோபதி மருத்துவத்தில் தேவைப்பட்டால் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை செய்வாங்க. அப்போ இதுக்கு எதுலாம் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது, இப்போ நுரையீரலில் வந்து பெரும் பாதிப்பு வந்துச்சுன்னா ஒரு கூட்டு மருத்துவமாக இருந்தால் எப்பவுமே சிறப்பாக இருக்கும். அலோபதி மருத்துவங்கிறது ஒரு எமர்ஜென்சி பீரியடில் அந்த ரசாயனங்கள் அந்த மருந்துகள் இருக்குல்ல, அது வந்து பற்களைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சே டாக்டர் வந்து சொல்லி தான் கொடுப்பாங்க. ஏன்னா உயிர் காப்பாற்றணும், அப்போ காப்பாற்றும் போது சிறு சிறு பக்கவலைகள் வரும், நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லி தான் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் அந்த மருந்தில் சீட்லேயே வந்து ஸ்டார் போட்டு எல்லாமே நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலே என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்துடும். இது அலோபதி மருத்துவம்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவத்தில். அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதேவும் அப்படியே சைடு பேஸ்டில் கூட வந்து ஹோமியோபதியும் சேர்ந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்து வேலை செய்யும். அதோடு சேர்ந்து உணவு அப்படிங்கிற விஷயமும் வந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இப்படி மருந்துகள் அதுக்கப்புறம் டாக்டருடைய கவனிப்பு இதோடு சேர்த்து அந்த மருந்துகளை எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த நோயாளிக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் கூடிய செவிலியர்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய சப்போர்ட்டும் கொஞ்சம் வேணும், கேரிங் வந்து வேணும். அதுக்கப்புறமா வந்து அந்த பேஷண்ட்டுடைய சப்போர்ட் வேணும், யாருக்கு நுரையில் பிரச்சனை இருக்குதோ அந்த பேஷண்ட்டோட சப்போர்ட்டு, அதன் பிறகு அந்த பேஷண்ட்டை பார்த்துக்கிறாங்கல்ல அவங்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து வேணும். ஸோ உணவு மருந்து ஒரு பக்கம், அதுக்கப்புறம் டாக்டர் செவிலியர் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் பேஷண்ட்டை பார்த்துக்கிறது பேஷண்ட்டு, இவங்க இது எத்தனையுமே சேரும்போது என்ன நடக்கும், ஒரு அற்புதமான விஷயத்தில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து வரும். இது அத்தனையும் சேராமல் ஒரே நாளில் ரெண்டே நாளில் எல்லாமே ஜிமூபான் மாறிடணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் இந்த விளக்கத்தை வந்து போகிறோம். ஏன்னா அவருக்கு மட்டும் சொல்கிறத விட உங்களுக்கும் சேர்த்து எல்லா மக்களுக்கும் புரியுங்கிறதுக்காக தான் ரிப்போர்ட்ஸை இது மாதிரி வச்சுருக்கிறேன். உங்கள் யாருக்காவது இது போன்ற விளக்கங்கள்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களும் உங்கள் ரிப்போர்ட்டை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்கும், அதை நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா இது மாதிரி உங்களுடைய பேர் நேமாக நீக்கிட்டு ரிப்போர்ட்ஸ் மட்டும் வச்சு அதில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் வந்து கொடுக்கப்படும். அந்த விளக்கம் வந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தெளிவாக வந்து ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்களையும் பேஷண்ட் நம்பிக்கை இருக்க சொல்லுங்கள், தைரியப்படுத்துங்க. தைரியம் தான் முதல் என்ன பண்ணும், நோயை வந்து விரட்டும். பயம்ங்கிறது நோயை அதிகப்படுத்தும். அது நுரையீரல் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பயப்படக்கூடாது, பயப்பட பயப்பட மூச்சு சரியாக விட முடியாமல் திணறக்கூடிய தன்மை வந்து வந்துடும். அப்போது நுரையீரல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது சாப்பிட முடியாது, ஆனால் வலி கட்டாயமாக என்ன பண்ணணும், சாப்பாடை சாப்பிட்ணும். ஏன்னா சாப்பிட சாப்பிட தான் இந்த நோய்த்தன்மைங்கிறது வந்து சீக்கிரமாக உடம்பு விட்டு போகும். நுரையீரல் பலப்படுத்துறதுக்கு உணவு நல்லா இருக்கணும். அப்போ அடிக்கடி கேப் விட்டு கேப் விட்டு உணவு எடுத்துகிட்டே இருக்கணும், மொத்தமாக எடுத்துக்க முடியாட்டினாலும் கேப் விட்டு கேப் விட்டு உணவுகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். உடம்புலலாம் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், அதை ஸ்ட்ரெஸ் எடுத்து வச்சுக்காமல் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். செய்யும்போது மைண்ட் டைவர்ஷன் பண்ணுறதுக்கு புஸ்தகம் படிக்கலாம், சரிங்களா? என்ன நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கிறது, உள்ளத்தில் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கிட்டு அவங்களுடைய நாமத்தை உச்சரிக்கிறது, அப்புறம் உங்களுடைய கடமையை நினச்சி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கடமைக்கான திட்டங்களை போடுவதற்கான வேலையை செவனே செய்கிறது,
பயந்து முடங்கி ஒருங்கி உட்காராமல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை தயார்படுத்துறதுக்கான வேலையை வந்து செய்ய தொடங்கணும். அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இப்போ எங்ககிட்ட ஒரு கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிசன் செஞ்சு கொடுப்போம். ஸோ இது கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எடுத்த உடனே ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுத்தா டக்குன்னு படார்னு அப்படியே கடை கடகடன்னு வேலை செய்யுமான்னு கேட்டால், அந்த ஏற்கனவே இருக்கிற டிஃபெக்டை ஸ்டடி பண்ணுறதுக்கே அந்த மருந்து வந்து கொஞ்சம் நாள் போராடணும். போராடி அதுக்கப்புறம் அப்படியே ரிகவர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஸ்லோ மெத்தடில் வந்து மூவ் பண்ணும். அப்போ நீங்கள் மாத்திரை இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், இதுக்கான மாத்திரை நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாத்திரை எடுத்துகிட்டு இருந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, டப்புன்னு அந்த மருந்துகளை நிறுத்தக்கூடாது. எப்பயுமே ஒரு நாட்பட்ட வியாதிக்கு பெருவியாதிக்கு எந்த மருத்துவம் எடுத்தாலும் அந்த மருத்துவத்தை வந்து உடனே படார் நிறுத்தாமல் அது கூட சேர்ந்து இயற்கை வழிபாதையில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாத்திரைகளோடு சேர்ந்து பயணித்து ஒரு காலகட்டத்தில் அந்த மாத்திரையோட தேவை வந்து குறையும். அப்போ வழிபடியாக நிறுத்திட்டு முழுக்க முழுக்க இயற்கையை மட்டுமே பின்பற்றி போகும்போது முழுமையான வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வந்துடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும், டக்குன்னு இந்த இயற்கை வழியிலேயே ஒரு நல்ல தீர்மானம் வந்து கிடச்சிரும். ஸோ நுரையீரலில் ஃப்ளூடு வருது அப்படின்னா நடக்க முடியாது, சில நேரத்தில் மூச்சு நல்லா வாங்கும், சாப்பிடும்போது கூட சில நேரத்தில் வந்து வலிக்கும், படுத்தா சில நேரத்தில் வலிக்கும், உட்கார்ந்தா வலிக்கும், இருமுனா வலிக்கும், உணவு போன உடனே வலி எடுக்க ஆரம்பிக்கும், மோஷன் போயிட்டால் வலி வந்து குறையும், யூரினில் வந்து பையில் வந்து கிட்னியில் உங்களுக்கு நீர் தேங்கிச்சு அப்படின்னாலும் இந்த இடத்துல நீர் தேங்கிச்சுனாலுமே அப்போது அது வந்து போட்டு ஸ்டொமக்கை ப்ரெஷர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மேலே லங்ஸுக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும்போது அப்பையும் வலி எடுக்க செய்யும். கையை தூக்குனா சில நேரத்தில் வந்து வலிக்கும், சரிங்களா, கையை அசைச்சா வலிக்கும், குளிக்கும்போது தலையை தோட்டத்துக்கு துண்டு எடுத்தால் கூட சில நேரத்தில் பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நிறைய நேரத்தில் வந்து இருக்கும். ஆளுகளை வந்து உடம்பு வந்து உருக்கும், உள்ளியாக்கும், சில நேரத்தில் வேர்த்து ஊற்றும், எப்பயாவது சூடாகும், நுரையீரல் வந்து குளிர்ச்சி அதிகமாக சளி இருக்கிறதுனால உடம்பு சூடாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்க தொடங்கும். இப்படி காமனாக அந்த நுரையீரல் என்ன பண்ணுவோம், தண்ணி சரிப்படுத்திக்கிறதுக்கான வேலை என்ன வேலை இருக்குதோ அந்த வேலையெல்லாம் செய்வதற்காக தயாராக வந்திருக்கும். அப்படி தயார்படுத்தி தன்னை போராடிட்டு இருக்கிறப்போ இந்த காரணி எங்கேருந்து உருவாச்சுன்னு பார்த்து அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் சேர்த்து சரி பண்ணியாச்சுன்னா இது என்ன பண்ணும், உங்களுக்கு பாதிப்பில் ஏற்படுத்தாமல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வேலையாக வந்து இருக்குங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து, சரிங்களா. ஸோ எல்லோருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், பகிர்ந்துக்குங்க, சரிங்களா. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான், அது மூலமாக நீங்கள் இது பண்ணலாம். அப்போ மருத்துவத்தில் இதில் சொல்ல மாட்டீங்களே நீங்கள் அப்படின்னு உங்களுக்குள்ளே கேள்வி வரலாம். எப்பயுமே ஒரு மருத்துவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அது வேறுபாடு தொடங்கும். இயற்கை வைத்தியத்தில் ஹோமியோபதி மருத்துவத்தில் என்ன ஒன்று பண்ணும், ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே வேறுபாடு வந்து இருக்கும். அப்போது இது லங் ஃப்ளூடு ப்ளஸ் கிட்னி அப்படின்னு வரும்போது அந்த பேஷண்ட்ஸோட தன்மை எப்படின்னு பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி உணவு மருந்து இது எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரிங்கும் போது அவங்களுடைய கன்சல்டேஷன், அவங்களுடைய ஸ்பீச்சு, அவங்க கூட உட்காந்து பேச வேண்டிய தன்மை இதெல்லாம் வந்து உருவாக்கி அவங்களுக்கு எதனால் இது வந்துச்சுன்னு அவங்க வாழ்க்கை சைக்கிள் ஃபுல்லாக கேட்டு அவங்க ஹிஸ்ட்ரிலாம் கேட்டு அந்த ஹிஸ்ட்ரி கேட்டதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி வர்றப்போ பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் மக்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துக்கிட்டு இந்த வியாதியின் தன்மை இப்படி இருக்குது, அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம சொல்லாமே ஒழிய அதுக்கு வந்து இந்த உணவு சாப்பிடுங்க, அந்த மாதிரி சாப்பிடுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க பொத்தாம் பொதுவாக சொல்லும்போது அது பாதிப்பில் ஏற்படுத்தும். இப்போ நான் இங்கே வீடியோவில் இந்த மாதிரி சொல்கிறதையும் நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னா தகுந்த ஆலோசனையை நீங்கள் மருத்துவர்கிட்ட வந்து வாங்கி செயல்படணும், அவருடைய அறிவுரைப்பாக நடக்கணும். இப்போ எங்கள் கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சேமானந்தி ஹோமியோபதி டாக்டர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பேசி அந்த டாக்டருடைய ஆலோசனை பிரகாரம் மிக சிறப்பாக வந்து இது பண்ண முடியும், சரிங்களா. நான் வந்து நேச்சுரோபதி தெரபிஸ்ட்டு, நான் நேச்சுரோபதி சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுப்பேன். எனக்கு நோய்த்தன்மையை பற்றி அதுக்கப்புறம் இது போல் ஹியூமன் அனாட்டாமி இருக்குல்ல, அந்த அனாட்டாமி விஷயத்தில் வந்து இருக்கும்போது அந்த அனாட்டாமி சம்மந்தமான விஷயங்களையும் நோய்த்தன்மை எதனால் ஏற்படுது, எப்படி வந்துச்சு, அந்த காரணம் என்ன அப்படிங்கிற விளக்கங்களையும் உங்களுக்கு வந்து கொடுப்பேன், சரிங்களா. அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களை மேம்படுத்தி நீங்கள் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி தகுந்த ஆலோசனையை நீங்கள் நேரடியாக கேட்டு பெற்று செய்யணும். அதை விட்டுட்டு இப்போ என்னுடைய சேனலில் பார்க்குறத வச்சிட்டோ இல்லை வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் பார்க்குறத வச்சிட்டோ அப்படியே நீங்கள் தற்காலிகமாக மருந்து எடுத்துருக்கும்போது டப்பு நிறுத்திடணும் அப்படி நிறுத்திக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதை தொடரக்கூடாது. எப்பயுமே ஒரு மருந்து எடுத்துருந்தால் ஒரு டாக்டர் அணியை போயிட்டுருந்தால் அதை சரியான முறையில் கன்சல்டேஷன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இயற்கை வழிக்கு மாற்றத்தை கொண்டு வந்து உங்களை நீங்கள் திருத்தணுமே ஒழிய அப்படி டப்புன்னு தூக்கி போட்டால் உடம்புக்கு ஒரு பழக்கம் ஆல்ரெடி இருக்கும், அங்கே ஏதாவது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ரசாயன மாற்றம் நடந்துகிட்ருக்கும், அந்த மாற்றத்தை திடீர்னு நிறுத்தும் போது பலவிதமான பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, சரிங்களா. ரொம்ப கவனமாக உங்கள் உயிரோடு
நீங்கள் ஆரோக்கியத்தை பண்ணுவதற்கான வைத்திய முறையை பாருங்கள் சரிங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவருக்கு கம்பல்சரி ஃபஸ்ட் என்ன பண்ணணும், லங்க்ளூடுக்கு தேவையான வைத்தியத்தையும் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இந்த கிட்னி சம்மந்தமான விஷயத்திற்கும் தேவையான வைத்தியத்தை வந்து செஞ்சாங்க அப்படின்னா இந்த பேஷண்ட்டு கண்டிப்பாக திரும்ப வந்து எழுந்திரிச்சு வர முடியும். ஸோ 26 இயர்ஸ் தான் இருக்கும்போது அங்கே இப்போ தற்சமயமாக இந்த நோய்த்தன்மையினால் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலுமே இதற்கு மருந்து உணவு சாப்பிட சாப்பிட இயற்கையாகவே அந்த ஏஜ் கேட்டகரியில் மிக விரைவாக ரிக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி சரிங்களா. ஸோ அதுக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்குறீங்க அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை சரியாக வந்து பயன்படுத்துங்க, நல்லா சாப்பிடணும் சரிங்களா, நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா ஆரோக்கியம் வச்சுக்கணும். நேரம் கட்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது, தேவையில்லாமல் விழிச்சிருக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆனால் பெயின்னால சில நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது, இறைவனை வேண்டிக்கிட்டு கண்ணை மூடி அமைதியாக படுத்து உறங்க வேண்டும். அதுக்கப்புறம் தேவையான உணவுகளை எடுத்துக்கணும், பகல் நேரத்தில் அன்வான்டாக தூங்குறத தவிர்க்கணும். ஏன்னா லங்ஸில் ஃப்ளூட் இருக்கிறனாலே ஒரு சளி இருக்கிற மாதிரி, அப்போ பகல் நேரத்தில் தூங்கும்போது என்ன ஆகும்னா இது வந்து சில நேரத்தில் கலெக்ட் ஆகிறதுக்கு அதாவது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சளி பிடிச்சிருந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா பகல் நேரத்தில் உறங்காமல் இருக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியம். காய்ச்சல் அடிச்சதுன்னா உறக்கத்தை வந்து கொண்டு வரணும். அப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலை உறக்கம் வருதுங்கும்போது என்ன பண்ணிக்கலாம், தூங்கிக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பகலில் தூங்காமல் இருந்து இரவில் தூங்கிட்டு வந்தாங்கன்னா எல்லா நோய்க்குமே ஒரு தீர்வு வந்து நல்லா கிடைக்கும். அது தூக்கத்தையும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்கணும் சரிங்களா. ஸோ பயம் இருக்கக்கூடாது, மறுபடியும் சொல்கிறேன் பயப்படாதீங்க. பயப்படாமல் இருந்தால் கண்டிப்பாக லைஃபு நல்லாயிருக்கும். இறைவன் நினச்சி வணங்கிக்கங்க. யாருக்கு அல்லாஹ் பிடிக்குதுன்னா அல்லாஹ் பற்றி கும்பிட்டுங்க. இயேசுவை பற்றி கர்த்தரை பிடிக்குதுன்னா கர்த்தரை வந்து வணங்குங்க, கர்த்தாவே சொல்லி வணங்கிக்கங்க. இங்கே இந்த பிரபஞ்ச மதத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களை வணங்கிக்கங்க. அதில் ராம் மந்திரம் சொல்வது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக ஒரு சிறப்பான விஷயம். அது உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு உபயோகமான ஒரு அதிர்வு வந்து உடம்புல வந்து ஏற்படுத்தும். இதை நம்பிக்கை இருக்கவங்க செய்யலாம் சரிங்களா. அது எல்லா மதத்திலுமே செய்யலாம், சாமி புறம் கும்பிடாங்க எல்லாமே செய்யலாம். ஏன்னா ராம் 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 அப்படின்னு சொல்லும்போது சிரசுமே அது கீழே இருக்கக்கூடிய பாகங்கள் என்ன ஆகும், அப்படியே ரெண்டுமே வந்து இணைஞ்சு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அப்போது உங்களுடைய உடம்புல நீங்கள் ராமன் நினச்சி இந்த மந்திரத்தை வந்து சொல்லிட்டே இருக்கிறதுனாகும்னா உங்கள் உடம்பு புத்துயிர் பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது, புத்துயிர் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது மருந்து, மருத்துவர், அதுக்கப்புறம் கூட இருந்து பார்த்துக்கூடியவங்க, இதோடு சேர்த்து இறை அன்பும் இருந்துச்சுன்னா அவங்கள நல்ல நிலைமை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு சரிங்களா. அதனால் மருத்துவ ஆலோசனையோடு தயவு செய்து மருத்துவ ஆலோசனையோடு எதையும் செய்வதற்கான முயற்சியை செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தாராளமாக என்ன பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கங்க, புரிய வைங்க மற்றவங்களுக்கு, கொஞ்சம் புரியட்டும். புரிஞ்சுதுன்னா பல பேருக்கு நன்மையுள்ளவர்களாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும். ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு சிறு துரும்பு விளக்கம் கொடுத்தது போல் இது கண்டிப்பாக பயன்படும் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு மருத்துவ குறிப்போட சந்திப்போம். ஆனால் ஆலோசனை இல்லாமல், மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மருத்துவத்தையும் என்ன பண்ணாதீங்க, நிறுத்திடாதீங்க, எந்த ஒரு மருந்தையும் நிறுத்திடாதீங்க சரிங்களா. கவனத்தோடு கையாள பண்ணணும் உங்களுடைய வைத்திய முறை அப்படிங்கிறது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். தங்களுக்கு ஏதாவது வைத்தியம் தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிங்கன்னா அதை பார்த்துட்டு ஒன்று யூடியூப் வழியாகவோ இல்லைன்னா உங்களுக்கு நேரடியாகவோ சொல்லுவேன். நேரடியாக உங்கள்கிட்ட பேசணுங்கும் போது நான் ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து வாங்குகிறேன். அது ரெண்டு மூணு காரணத்துக்காக வாங்கப்படுது. ஒன்று, கேட்கப்படுகின்றவர்கள் வந்து அதை சரியான முறை உபயோகப்படுத்துறதுக்காக. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே வெட்டியாக வந்து கேட்டிருப்பாங்க, எதையும் பின்பற்ற மாட்டாங்க, அதை தவிர்ப்பதற்காக. இன்னொன்று, உங்களுக்கு அந்த விளக்கங்கள் வந்து சரியாக வரும்போது அதை பயன்படுத்த ஒரு அக்கறை வந்து இருக்கும். எனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு மணி இல்லாமல் பல மணிகள் வந்து வரும்போது அவர்களிடம் பேசுவதற்கான அந்த நேரத்தை ஒதுக்குவதற்கு முக்கியமாக இது எனக்கு தேவை அப்படிங்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. மற்றவங்களுக்கு சும்மா நாமளும் கேட்டு வைப்போமே அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் வரமாட்டாங்க சரிங்களா. அதனால தான் ஃபோனில் வந்து இது பண்ணும்போது நான் வந்து உங்கள்கிட்ட கன்சல்டேஷன் ஃபீஸ் சொல்லி கேட்குறது. மற்றபடி இந்த மாதிரி யூடியூப்பில் போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாகவே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் பார்த்து ஒரு தெளிவுக்கு வந்துட்டு தகுந்த மருத்துவர் அணுகி நீங்கள் வந்து பண்ணலாம். எப்பயுமே மருத்துவர்கிட்ட போகும்போது எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு உங்களுடைய அறிவை வந்து அங்கே வந்து காண்பிப்பதற்கான முயற்சியை செய்ய வேண்டாம். நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டுக்குங்க,
அங்கே ஏதேனும் உங்களுடைய வாழ்விலைக்கு இடைஞ்சலான விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து விலகி இருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அது தெளிவான விளக்கத்தை மருத்துவரிடம் அணுகுவதற்கு ஒரு காரணியாக நிச்சயமாக இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். எல்லா மருத்துவர்களும் எல்லா மருந்தும் எல்லா மனிதர்களும் எல்லா மக்களும் சிறந்தவர்களே. அதனால் யாரையும் குறை சொல்லாமல் இறைவன் மீது நம்பிக்கையை வைத்து இறைவனை வணங்கி செயல்படுவீர்களாக. உங்கள் உடல் ஆரோக்கியம் பெற இறைவன் அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம். ஸ்ரீநேசிகாவிலிருந்து